ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் மேஜர். வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மஹா. இது மிஷன் 7, ப்ராஜெக்ட் ஐஜியோட மிஷன் 7, தட் இஸ் பார்டர் கிராசிங். லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து பிரபாயை கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கு அவனை கூப்பிட்டுன்னு டேக் டு அவர் பேஸுங்கும் போது தான் இந்த சினாரியோ வரும். என்னென்னா, நம்ம ஒரு சாப்பர் ஹெலிகாப்டரில் அப்படியே ஏறிப்போம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இல்லை இந்த ஐ பட்டனில் நான் உங்களுக்கு போடுறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம போகும்போது ஓ ரெண்டு சிப்பாய் வரும், ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது பார்டரை க்ராஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ பிரபாயை அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேயா? ராக்கெட் வந்துருச்சு, பிடிச்சாச்சு. Oh, mayday, 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 mayday. Oh my god, going down, we're going to crash. So it's a crash landing, samayana or crash landing. Oh super, okay, crash land aayi vittadu. ஸோ இதுக்கு இந்த சீரீஸ் எப்படி தான் கண்டினியூஸாக வந்துருக்கு. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. பிரபாயை அவங்க தூக்கி போட்டு போயிட்டு வராங்க. ஸோ இன்னொருத்தான், ஓ இங்கிலீஷ்கார், எங்கே மேன்? ஓ நாங்கள் தானா? அது அதை கண்டுபிடிக்க முடியாது மேன், கண்டுபிடிக்க முடியாது. ஆல் ரைட், இப்போ அந்த ட்ரக்கை பார்க்குறீங்களா? அதே ட்ரக்கில் தான் நம்ம ஏறி போகணும். ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நம்மக்கிட்ட எந்த வெப்பனும் இல்லை, வெறும் கத்தி மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கில் பிரபாய், சேம் சீட் கோடு தான். ட்ராகனோ கிடச்சிது. ஸோ அங்கே ஒருத்தரப்பான் ஸ்னைப்பிங் பண்ணிக்கின்னு இல்லையா? அங்கே ஏதோ ஒரு டேங்க் வர மாதிரி தெரியுது. ஆஹா, இதோ மொட்டை காலி. இன்னொருத்தான் கிளியர். ஸோ இது பேசிக்கலி எப்படின்னா, நீங்கள் வித்தவுட் சீட் கோட் ஆடினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவ்வளோவே சைலண்ட்டாக ஆடணும். ஏன்னா எவ்வளோ சவுண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேங்க்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிடும். டேங்க்ஸ் அலர்ட் ஆச்சுன்னா கூட பிரச்சனை. இதோ அங்கே ஒருத்தன், அவனும் கிளியர். வேறு யாரும் இங்கே யாரும் இல்லை. ஓகே, டேய் இது எங்கேந்திரா வந்துச்சு? யாப்பா இதுப்பா. ஆஹா, இதான் அல்ராமான எக்ஸா? இல்லையே, அல்ராம் சவுண்ட் எதுவும் வரலையே. ஓகே ஓகே ஓகே, நம்ம எதுக்கு எஸ்கேப் ஆகிடுவோம். ஸோ இதே மாதிரி மொத்தம் மூணு டேங்க் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு டேங்க் கிடச்சிது. இதோ அங்கே ஒன்று பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போவோம் சேஃப்டிக்கு. கிளியர். அவனையும் போட்டாச்சு. எதுக்கும் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிப்போம் சேஃப்டிக்கு. அப்பாடா, மேலே யாராவது இருக்கீங்களாப்பா? யாரும் இல்லை. கண்டினியூஸாக ஃபயரிங் பண்ணிங்களாம் கைஸ், கண்டினியூஸாக ஃபயரிங் பண்ணிங்களாம். ஆஹா, சீட் கோட போட்டாலுமே டேங்கை பார்த்தா ஒரு அல்லு விட்டு இங்கேருந்தோ சுற்றி நிற்கலாமே. இங்கே சுற்றி நிற்கலாம் பயப்புள்ள. எங்கடா இருக்கே? ஓ இங்கே தானா? நீ தானா அது? ஓகே, அவன் ஆர்டர் ஆர்டரா? ஆமாம்ல, நம்ம சீட் கோட் போட்டிருக்கோம். போய் பார்ப்போமா இல்லை வெயிட் பண்ணுவோமா? அங்கே தான் அவனுக்கு தெரியாது. என்னடா இது வந்துட்டே இருக்குது இங்கே. கதவை சாத்திடுவோம், கதவை சாத்திடுவோம். ஓகே, இந்த கார் நல்லா தான் இருக்குது. அந்த காலத்து விஎஃப்எக்ஸ் எப்படி சூப்பர் இல்லை? பழைய கேம்னா கூட மஸ்தாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம்? டேங்க்கு அந்த சைடு எங்கே போகுது? நம்ம எதுக்கும் அந்த சைடு போய் பார்ப்போமா? ஃபயர் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் ஏதாவது இருக்கா ஐட்டம்கள்? ஆடா பாவிங்களா, அவ்வளோ பெரிய டேங்க்கு ஒரே ஒரு கிரனேடா சுத்தம். ஓகே, நோ ப்ராப்ளம், வெளில போவோம். சுடமாட்டால? ஓகே, அது சுடலை. சரி வாங்க, பூந்துருவோம். ஆனதாகிட்டோம். என்னடா அந்த டேங்க்கு? நானும்
யாரா சுத்தம் இருக்கிறாங்களோ யாரோ பின்னாடி சுத்தங்களா ஏண்டாது. ஓகே இதுக்குள்ள போகிறோம். இங்கே ஏதாவது கிடைக்குதா? ஓ மெடிக்கல், நைஸ். தேவைப்பட்டது தான். எவனோ சுட்டு நிற்கிறான், எங்கேன்னு சுட்டு நிற்கிறான் தெரில. மொத்தத்தில் தாறு மாறாக சுட்டு நிற்கிறான். இதுங்க பார்த்துடலாம் லாஸ்ட் டைம். எங்கேயுமே தெரியலையடா. ஸோ அப்பயே ஒருத்தனை மேலே இருக்கும்போது சுட்டோம் தெரியுமா, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அகெயின் இல் கெட் ட்ராகன் அவுட். ஸோ இந்த மிஷினில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்பன் வந்துட்டு இந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் தான். ட்ராகன் அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்பன். ஸோ ஆல்ரெடி அவன் கிளியர் பண்ணதுனால அதை எடுத்துப்போம். சரி இப்போயாவது தெரியுறானா? எங்கேயுமே இல்லையே. ஆஹா கீழே இறங்கிட்டோம். இந்த இதில் வந்துட்டு மூணு ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஃபேஸ் நம்ம முடிச்சிருக்கோம், செகண்ட் ஃபேஸுக்கு நம்ம போவோம். ஆல்ரைட், எவனோ ஒருத்தன் தாறு மாறாக சுட்டுனுக்குறான். எங்கேயாவது சுட்டுனா சுட்டு வைப்பா. எந்த சைட்லேருந்து சுட்டுனுக்குறான் தெரில. மொத்தத்தில் புல்லட் மட்டும் ஃபைரிங் ஆகிடுக்குது. ஓகே நம்ம இப்போ முன்னாடி போகும்போது முன்னாடி ஓடி போயிட்டே இருக்கணும். அங்கே அந்த லாஸ்ட்டில் பார்டர் கிட்டே வந்து அந்த ட்ரக்கு நிற்கும். அந்த ட்ரக்கு நிற்கும் போது தான் அதில் தான் ஏறி குச்சி போகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு பேர் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஒருத்தன் கிளியர், ரெண்டு பேர். ஆல்ரைட், சும்மா போய் எடுத்துப்போம் வெப்பன்ஸ். எதுக்கும் இப்படி தான் ட்ராகனாக வச்சு தான் ஆட போகிறோம். சுட்டம் இல்லை, அந்த ஒரு கர்டசி. ஓகே ஆஹா, மரத்து சந்தில் மாட்டிங்கன்னா. இப்போ என்னென்னா ஒரு ஹெலிகாப்டர் வரும், அந்த ஹெலிகாப்டர்கிட்ட நம்ம தப்பிக்கணும். இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ கீழே அங்கே அது கீழே ஒரு டேங்க் இருக்கும் கைஸ். அந்த டேங்க்குக்கு எதாவது அலாரம் டச் ஆச்சுன்னா அதை ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இவன் தான் அலாரம் ஊற்றுவான். ஆஹா, ஒருத்தம் படுத்துனானே. எங்கடா இந்த ஹெலிகாப்டர் வந்துச்சா? இந்த ஹெலிகாப்டர் வரும்போது நீங்கள் வித்தவுட் சீட் கோட் ஆடினீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஃபயரிங். ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு சேஃபான ஹைட் அவுட்டில் போய் சேஃப் ஆகிடுதோ சொன்னார்ல. கண்டினியூஸாக ஃபயர் பண்ணோம். தாறு மாறு தக்காளி சோறு ராக்கெட் லான்ச்சர் கீக்கர் லான்ச்சர் எல்லாமே ஃபயர் பண்ணோம் அது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைமில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி போய் ஒளிஞ்சிட்டோன்னா ஸோ நம்ம சேஃபாக இருப்போம். அது ஒரு ப்ராபபிளி 1 மினிட் அந்த ஹவரிங் பண்ணோம். அது தேடும் நம்மளை, எங்கேயாவது மாட்டினோன்னா தேடும். ஸோ இந்த உடஞ்ச பங்களா தான் நம்மளுக்கு இப்போதைக்கு பாதுகாப்பான இடம். இதோ அங்கேயே தான் சுற்றி நிற்குது. இன்னும் யாராவது இருக்காங்களா? அங்கே யாரும் தெரில. ஓகே ஹெலிகாப்டர் இந்த சைடில் ஒருத்தர் பண்ணேன். ஆ டோர் ஃபயர்ல கிளியர். ஓகே இதோ அங்கே ஹவரிங் ஆயிருக்கு பார்த்தீங்களா. சுட்டு பார்ப்போமா? புல்லட் ப்ரூஃப், அதுவும் 50 caliber புல்லட் ப்ரூஃப். அது எதுவும் பண்ண முடியாது நம்ம. ஸோ இப்போ இப்படி தான் அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இட் வில் கோ அவே. பார்டர்னால் இவ்வளோ டைட் செக்யூரிட்டி இருக்கும் கைஸ், இவ்வளோ டைட் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானமாக பொறுமையாக ஆடணும். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் தி பார்டர். ஓகே ஹெலிகாப்டர் போய்விட்டது. இட் இஸ் கான், டன் அண்ட் டஸ்டட். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த பில்டிங்குள்ளே போவோம். இப்போ இந்த இந்த செக் பாயிண்ட்டை தாண்டும் போது சைரன் ஆன் ஆச்சுன்னா அங்கே கீழேயே ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க் வில் ஸ்டார்ட் ஃபயரிங். அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. யாராவது இருக்கீங்களா? இங்கே திறக்கணுமே. அவ்வளோதான், மேலே போனீங்கன்னா திருப்பி ட்ராகனாக கிடைக்கும். நம்ம தான் சீட் போர்டு போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கன்று அடித்தாலே போதும். வி கேன் பிளே அவர்ஸ் டுகெதர். இது ஸ்னாப் ஷாட் கன்னு.
ஆல்ரைட், இப்போ கீழே போகணும், ஜாக்கிரதையாக போகணும். அந்த செக் பாயிண்ட்டை தாண்டின அப்புறம் நெக்ஸ்ட்டு பெரிய பில்டிங். ஏன் அந்த சைடு போக முடியாதுன்னா, இதோ பார்த்தீங்களா, லேண்ட்மைன், ஃபுல்லாக லேண்ட்மைன் பிளாஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அந்த சைடெல்லாம் போக முடியாது. ஒன்லி வே இஸ் த ரோடு ஆஸ் வெல் ஆஸ் ஆம்ஸ்டர்டாம். அவனே செத்துட்டான். ஓகே, மெடிக்கல் சப்ளை லா நைஸ். இப்போ லா எடுத்துன்னு போயிட்டு நம்ம டேங்க்கு போட்டோன்னா ஓகே, டேங்க்கு கிளியர் ஆகிவிட்டது. ஸோ இது வித்தவுட் சீட் கூட ஆடும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொறுமையாக ஆடணும்னு. ஏன்னா சைரன் நான் ஆச்சு காலி, எதுக்கு சைரன் ஆஃப் பண்ணிடுவோம். முன்னாடி பேஸ் ஏதாவது அலர்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அங்கே போகும்போது அங்கே ஒரு 6 பேர் அப்ராக்சிமேட்ல, ஏதோ அங்கே ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் நிற்கிறது பார்த்தீங்களா, ஹெவி டியூட்டி. அதுவும் அவ்வளோதான், சைரன் என்னாச்சுன்னா அது ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்கள் லாரியில் ஏற முடியாது, அது ஒரு பிரச்சனை. கீழே இருப்பானுங்க. இதோ அந்த கேட் ஓப்பன் பண்ணணும், அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகணும். ஸோ இங்கே ஒருத்தான் கிளியரு. ஆல் ரைட், மேலே அங்கே யாரும் இல்லை. கீழே இங்கே ஒருத்தாக்குறான். ஓகே கிளியரு, கேமரா ஓப்பன்னு. இப்போ நம்ம அதை வந்துட்டு மாமூல் கீபோர்ட் ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இந்த கார்னரில் ஒரு கேமரா இருக்குது, பட் கேமரா அடிக்கிற போது இவன் ஓகே கேமரா அடிச்சிருவோம். அவன் தகுறான், அப்படியே படுக்க வச்சிருவோம். அவ்வளோதான், அல்றமான அல்ல. இன்னொரு தகுறான், கிளியர். யாருமே இல்லை இப்போதைக்கு. ஸோ வி கேன் கோ அண்ட் கெட் ஆன் டு த ட்ரக். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போவோம். ஆனால் அந்த ட்ரக் ஏறிட்டோம்னா மிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே கதவை தந்தாச்சு, போயின்னுக்குறோம். ஆல்ரைட், ஸோ இந்த மிஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த மிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் விரைவில். அதோக்கி மிஜரி சைனிங் ஆஃப்.